அதிகாரம் யோவான் 12 அதிகாரம். இது பலமுறை படித்திருக்கலாம், உங்கள் சிந்தையை தொட்டிருக்காது. 24 வசனம் இந்த சிலுவை எதை குறிக்கிறது? 24 வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 12 அதிகாரம் 24 வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அந்த கோதுமை மணி ஆண்டவர் இயேசு. கவனிங்கள், இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தன்னுடைய மரணத்தை குறித்து தான் சொல்லுகிறார். படிக்கிறேன் கேளுங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு, அப்படியானால் அவருக்கு தெரியும் இன்னும் சில நாட்களுக்குள்ளே. 13 அதிகாரம் 1 வசனம் 13 அதிகாரம் 1 வசனம் தாம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது. இன் வாஸ் அ டைம், இன் வாஸ் அ பிளேஸ். கவனிங்கள், அவருக்கு இடம் தெரியும், நேரம் தெரியும். கரங்களை உயர்த்தி, தாம் பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை. அப்போ ஆண்டவருக்கு இடமும் தெரியும், காலமும் தெரியும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். அதுதான் சிலுவையின் மேன்மை. He knows the place, he knows the time. தன் மரணத்தை குறித்த காலமும் தெரியும், தன் மரணத்தின் இடமும் அவருக்கு தெரியும். நினைக்கிற மாதிரி இந்த கல்வாரி கொல்கதா தற்செயலாய் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அந்த வசந்த படித்து பாருங்க, இவ்வுலகத்தை விட்டு தாம் போகும்படியான தம்முடைய, He knows the time, நேரம் தெரியும், இடம் தெரியும், அந்த காலங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதனால அவரை பொறுத்த அளவிலே அவருக்கு மரணம் என்பது ஒரு மகிமை. செய்திக்குள் கடந்து வருகிறேன். 12 அதிகாரம் 24 வசனம் கோதுமை மணியானது. கவனிங்க, அது ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், நிலத்தில் விழுந்து சாவதற்கு. அப்படியான சிலுவை கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், திரையிலே பாருங்கள், தெர் இஸ் அ சஃபரிங் இன் அவர் டே டு டே லைஃப். நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பாடுகள் உண்டு. சிலுவை கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன், கோதுமை மணி. கரங்களை போய் சொல்லுங்க, நான் ஒரு கோதுமை மணி, நான் பதர் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு புல் அல்ல, நான் வைக்கோல் அல்ல, மணி. சொல்லுவாங்கல்ல அந்த விசுவாசிங்கெல்லாம், மணிமணியான விசுவாசிங்க, அந்த பிள்ளைகள்லாம் மணிமணியாக இருப்பாங்க. அந்த கோதுமை மணி என்று சொல்லுவது வேல்யூஸ், பயனுள்ள ஒன்று. தேவன் சொல்லுகிறார், அந்த பயனுள்ள ஒன்றைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த வசனம், சாகாவிட்டால், அடுத்தபடி செத்ததால். சிலுவை கற்றுக் கொடுக்கிற முதல் பாடமே என்ன தெரியுமா? நான் அங்கே நான் போட்டிருக்கிறேன், பாடுகள். திரும்ப சொல்லுகிறேன், யாருக்கு பாடுகள்? உலக மனிதனுக்கு அல்ல, பாவிக்கு அல்ல, புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்கனுக்கு அல்ல, புரியுதா உங்களுக்கு? பரியாசக்காரனுக்கு அல்ல. யாரெல்லாம் கோதுமை மணியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாடுகள். சில பேருக்கு புரியல. 73 சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், பெருமை சரப்பணியைப் போல மூடிக்கொள்ளும், உபத்திரவம் இல்லை, அவள் விரும்புவதிலும் அதிகமாய் நடக்கிறது, அவருடைய கண்கள் கொழுப்பாய் எடுப்பாய் பார்க்குது, அது பதர். ஆனால் எல்லாம் சொல்லுங்க, கோதுமை மணி, நான் ஒரு கோதுமை மணி, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த போராட்டம், எனக்கே இந்த பிரச்சனை. நீங்கள் பதராக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் கோதுமை மணியாக இருக்கிறனால தான் பிரச்சனை. அது எப்படி வேண்டுமானால் வரலாம், கணவன் மூலமாய், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், உறவுகள் மூலமாய், சொந்தங்கள் மூலமாய், சக ஊழியர்கள் மூலமாய், உங்களோடு அப்பம் புசிக்கிறவர்கள் மூலமாய், உங்களோடு உண்டு படுத்து உறங்குகிறாங்களே அவங்க மூலமாக கூட வரும். ஏன் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யார்? கோதுமை மணி, சம்திங் வேல்யூ. திரும்ப சொல்லுகிறேன், அப்படியானால் அந்த ஒரு மேன்மைக்காக கர்த்தரை துதிக்கலாமே. ஆண்டவரே, நான் பதராக இருந்தேன், புல்லாக இருந்தேன், வைக்கோலாக இருந்தேன், ஒன்றுக்கும் பயன்படாத ஒரு ஆளாக இருந்தேன், என்னை ஒரு கோதுமை மணியாய் மாற்றினீரே. சொல்லுவாங்கல்ல,
மணிமணியாக இருக்குதுங்க அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மணிமணியாக சொல்லுவாங்க, அந்த மருமக மணி மாதிரி, அந்த பிள்ளைகள் மணி மாதிரி, அந்த அம்மா மணி பெல் அடிக்கிற மணி இல்லை, சம்திங் வேல்யூ, சம்திங் யூஸ்ஃபுல். அந்த கோதுமை மணி என்று சொல்வது பயனுள்ள ஒன்று. கவனியங்கள், பயனுள்ள ஒன்று தான் என்ன செய்யப்பட வேண்டும். ஆமாம், சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் அன்பானவர்களே, பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கை. இது உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் பதறாக இருந்தால் பாடுகளே இல்லை, போராட்டங்களே இல்லை, பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லை, கண்ணீரே இல்லை. யோசித்து பாருங்க, நான் அடிக்கடி பார்ப்பேன், இந்த குடிக்கிறான் அவனுக்கு எந்த பலவீனமும் இல்லை, ஈவன் செயின் ஸ்மோக் பண்ணுறான் அவனுக்கு எந்த பலவீனமும் இல்லை. அப்போது யார் யாருக்கு பாடுகள்? மூன்றாவது வரி கரங்களை போய் சொல்லுங்கள், தேவனே நான் சாகும் வரை கோதுமணியாக இருக்கணும் ஆண்டவரே. எந்த நிலையிலும் நான் ஒருவேளை பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஏழ்மை வரலாம், இல்லாமை வரலாம், வியாதி வரலாம், ஆனால் நாம் கோதுமணியாகவே வாழ்ந்து கோதுமணியாகவே மறிக்க வேண்டும். அநேக தேவமணி அப்படி மறித்திருக்கிறார்கள். ஒரு வில்லியம் கேரி, எத்தனையோ பேர், எத்தனை தேவ மனிதர்கள், ஒரு ஹட்சன் டெய்லர், சொல்லிக்கொண்டே போகலாம், இத்தனையோ தேவ மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் வந்து கோதுமை மணியாக விழுந்திருக்கிறார்கள். அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? கரங்களை சொல்லுங்க, மிகுந்த பலன். அப்படியானால் சிலுவை நமக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? எல்லாம் அந்த கடைசியை சொல்லுங்க, மிகுந்த பலன். கரங்களை சொல்லுங்க, மிகுந்த பலன். ஆமீன். சிலுவை உலகத்தில் சொல்லுவாங்க, அது வந்து வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும், மரத்தில் தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன். அன்றைக்கு அது சபிக்கப்பட்ட சிலுவை, ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் பலன் கொடுக்கிற சிலுவை. என்ன பலனா? கவனியுங்கள், அவள் சிலுவை என கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், கட்டாயம் 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 விழுந்து. இரண்டாவது, சுயம் விழுந்து, பெருமை விழுந்து, பிறகு அவங்களுக்கு ஆணவம் விழுந்து, அகங்காரம் விழுந்து. இன்னைக்கு நிறைய பேர் அதுன்னு விழவே இல்லை, விழுந்தவங்க மட்டும் ஆமீன் சொல்லணும், ஒத்தோடு சொல்ல மாட்டேறீங்க. சாகாவிட்டால் இன்னும் சுயம் சாகலையே, பெருமை சாகலையே, ஜாதி பெருமை சாகலை, குலப்பெருமை சாகலை. நான் யார் தெரியுமா? நான் சோ அண்ட் சோ. எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா? என் படிப்பு எவ்வளோ தெரியுமா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஜீரோ. அவர் இல்லை என்றால் கடைசி சொற்றொடர் பலனே இல்லை. சிலுவை இல்லை என்றால் எனக்கு என்ன இல்லை? ஒரு பலனும் இல்லை, வாழ பலனும் இல்லை, எனக்கு பலனும் இல்லை. அந்த பலனையும் அந்த பலனையும் கொடுப்பது சிலுவை. ஆமீன் சொல்லுங்க. பலனையும் கொடுக்கிறார், பலனையும் கொடுக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, அந்த சிலுவை எந்த அளவுக்கும் வாழ்க்கையில் மையமாக இருக்கிறது? ஓரமாக இருக்கிறதா, மையமாக இருக்கிறதா, அப்பப்போ முதல் வாரத்தில் மட்டும் ஞாபகத்தில் வருதா? திரும்ப சொல்லுகிறேன், பயனுள்ள வாழ்க்கைக்கு சிலுவை இல்லாவிட்டால் பயனே இல்லை. சொல்லுங்க, சிலுவை இல்லாவிட்டால் என்ன இல்லை? யாருக்கெல்லாம் சிலுவை இருக்கிறதோ உங்களுக்கெல்லாம் மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. புரியுதா உங்களுக்கு? டோன்ட் ஜம்ப் ஓவர் தட். அதை விட்டு ஓட முயற்சி பண்ணாதீங்க, அதை தூக்கி எறிய முயற்சி பண்ணாதீங்க. அதை குறித்து இயல்பானது, எல்லாருக்குமே முறுமுறுப்பு வரும். என்ன இந்த ஆண்டவர், இவ்வளோ ஆண்டவருக்காக வாழறேன், ஜோம் பண்ணுறேன், உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், எனக்கு இந்த பாடு. தேவன் சொல்கிறார், தெரியுமா ஏன் தெரியுமா இதெல்லாம் உனக்கு பாடுகள்? அந்த கடைசி அந்த அந்த ஆறாவது சொற்றொடர், செத்ததே செத்ததே, சத்தமாக சொல்லுங்க, நீங்களே கேட்டுங்க, நீயே கேட்டுங்க, ஸ்டீவன் நீ செத்துட்டியா? ஆணவத்துக்கு, புகழுக்கு, அறிவுக்கு, பெருமைக்கு, சுயத்திற்கு, உன் சொந்த விருப்பங்கள் செத்துட்டியா? நம்முடைய விருப்பங்கள் தான் நடக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் விருப்பம் நடக்குது, நம்ம விருப்பம் நடக்குதா? இன்னைக்கு கூட நீங்கள் விரும்புனீங்க வந்தீங்க, ஆனால் ஆண்டவர் ஞாயிற்று சாயங்காலம் விரும்புகிறாரு, ஆனால் வரதில்லை, புரிய மாட்டது. வெள்ளிக்கிழமை விரும்புகிறார், ஆனால் வரதில்லை. அப்படியானால் அவர் விருப்பம் நடக்குதா, உங்கள் விருப்பம் நடக்குதா? இன்னைக்கு அவர் விருப்பம் நடந்தது என்பது உண்மை, ஆனால் உங்கள் விருப்பம் நடந்தது என்பது அதிக உண்மை. சாம்பல் புதன்கிழமை, இன்னைக்கு பள்ளிகள்லாம் லீவ், இன்னைக்கு சில பள்ளிகள்லாம் லீவ் விட்டுருக்காங்க, கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் லீவ் இன்னைக்கு.
உங்கள் பள்ளிகளில் எல்லா பள்ளிகளும் லீவ் இன்னைக்கு, கேத்தலிக் பள்ளியில் மற்ற பள்ளிகள் விடுமுறை. அப்போது அவர் விருப்பம் நான் என் நேரம் அவர் ஆராதிக்கணும், என் விருப்பம் பண்டிகைகளை மட்டும் ஆராதிக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நல்லா கவனிங்க, அது கவனிங்க, அது ஒரு சொன்னோம், சாகா விட்டால் எப்படி இருக்குமா? யாருக்குமே பயன்படாது. உனக்கும் பயன்பட மாட்டேன், நலத்துக்கு பயன்பட மாட்டேன், எனக்கும் பயன்பட மாட்டேன். ஒரு பயனாளி இருந்தாங்களே, பயனாளி, யார் பயனாளி? ஆங்கிலது கன்சியூமர். இப்போதான் உங்களுக்கு எங்கேயோ ஒருத்தர் விவசாயி பயிரிடுகிறான், அதில் பயன்பெறுகிறவன் நம்ம தானே பயனாளிகள், என்ன தெரியாதா? பயனாளிகள். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த பயனாளிக்கு பின்னால் எத்தனை உழைப்பால் இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பயனுள்ள ஒரு மனிதனாய் மாற்ற விரும்புகிறேன். அநேகருக்கு, குடும்பங்களுக்கு, தேசத்துக்கு, சபைக்கு, நாடுகளுக்கு, தேவ ராஜ்யத்திற்கு உன்னை ஒரு பயனுள்ள மனிதனாய் மாற்ற விரும்புகிறேன். அதற்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? இங்கிலீஷில் போடுங்க, சஃபரிங். கட்டாயம். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை தேவனிகளை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ பாடு. எம்எல் ஜெபசிங் அவர்கள், ஜீவானந்த் அவர்களை போய் பார்த்தேன், ஒரு மரணத்தின் கடைசி நாட்களில் எவ்வளோ பாடு. என் நண்பர் ஜான் சாலமன், ஒரு கடைசி காலத்தில் போய் சந்தித்தேன், எவ்வளோ பாடு. சரீரத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம். ஆனால் ஒன்று தெரியும், அவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மிகுந்த பலனை தேசத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு எம்எல் அவர்கள், எம்எல் ஜெபசிங் அவர்கள், அவரும் ரொம்ப நாள் வியாதிப்பட்டு மரித்து போனார். அப்படியானால் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு 7000 திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். சொல்லுங்க, அவருடைய பாடுகள் வீணாக போகாது. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னுடைய பாடு வீணாக போகாது. பக்கத்தில் அழப்ப சொல்லுங்க, உங்கள் பாடுகள் வீணாக போகாது. நீங்கள் பாடுபடாவிட்டால் தான் வீணாக போயிடும். வசனம் போட்டீங்களா? பாடுபடாவிட்டால் தான் வசனம் போடுங்களேன். 24, பாடுபடாவிட்டால் அந்த நாலாவது வரி நான் மாற்றி சொல்லுகிறேன், பாடுபடாவிட்டால் யாருக்குமே பயன் இல்லை. கணவனுக்கு பயன் இல்லை, மனைவிக்கு பயன் இல்லை, பெற்ற பிள்ளைகளுக்கு பயன் இல்லை. ஆனால் கவனித்து பாருங்கள், அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி கொள்ளும் போது மிகுந்த பலன். அந்த செத்தது என்ற வார்த்தைக்கு பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே கோணத்தில் இல்லை. சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சனியை, இந்த புள்ள, காரணம் தெரியுமா? உங்களுக்கு அது அப்படி இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதன் மூலமாக உன்னை பலன் கொடுக்கிற மனிதனாய், பலன் கொடுக்கிற மனிதனாய் மாற்ற விரும்புகிறேன். நான் இரண்டாம் சொல்ல விரும்புகிற வார்த்தை, God wants to exalt you. திரையில் போடுவார்கள் பாருங்கள். இந்த பாடுகள் மூலமாக உங்களை உயர்த்த விரும்புகிறார். சிலுவை அவரை உயர்த்திற்று. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அவருக்கு தந்தவர் உங்களையும் தருவார். இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் இந்த சிலுவையின் பாதையிலே, பாடுகளுக்கின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே கடந்து போகிறீங்களோ, நிச்சயம் சொல்லுகிறேன், ஆண்டுடைய ஊழியனாய் யூ வில் பி எக்ஸால்டட். சமுதாயத்தில் உயர்த்தப்படுவீங்க, குடும்பத்தில் உயர்த்தப்படுவீங்க, உங்கள் சந்ததியில் உயர்த்தப்படுவீங்க, உங்கள் வீடுகளை உயர்த்தப்படுவீங்க, நீங்கள் வசிக்கிற பட்டணத்தில் உயர்த்தப்படுவீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, 24 தமிழில் வேற மாதிரி போட்டிருக்குது, இங்கிலீஷில் மிகுந்த பலன். என்னங்க உலகம் பார்த்துருக்கோம், என்னங்க கீழே விழுந்துச்சே, கீழே விழுந்துச்சே. தேவன் சொல்வார், நீ விழுந்துதான் பார்த்த, நான் அதை வளர்ந்த பார்க்குறேன். ஆமீன். உலகம் வீழ்ச்சியை பார்க்குது, தேவன் உன்னுடைய வளர்ச்சியை பார்க்குறார். விழுந்தது உலகத்துக்கு தெரியும், ஐயோ விழுந்து அப்படி தான் தெரியும். ஒரு சின்ன பாடுகள், ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன சலசலப்பு, உலகம் சொல்றது நீ விழுந்துட்டே. இல்லைப்பா, உன்னை விழுறதுக்காக நான் கீழே தள்ளலை, நீ உன்னை உயர்த்துவதற்காக நான் கீழே தள்ளி இருக்கிறேன். சொல்லுங்க, விழுந்து விழுந்து பாயிண்ட் போடுங்களேன், பாயிண்ட். விழுந்து உலக வீழ்ச்சியை பார்க்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கே தெரியுது, நல்லா நான் வீழ்த்தப்பட்டுட்டேன், அங்கே வீழ்த்தப்பட்டேன், இங்கே வீழ்த்தப்பட்டேன், அந்த அம்மா வீழ்த்திட்டாங்க, இவர் என்னை வீழ்த்திட்டாரு, என் மனைவி என்னை வீழ்த்திட்டா, என் பிள்ளைகள் தான் வீழ்த்திட்டாங்க. நோ,
அவர் வீழ்த்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யார் உங்களை வீழ்த்தினாலும் கவனிங்க, அது வீழ்த்தல் அல்ல, உங்கள் உயர்வு. செத்ததே ஆகில் மிகுந்த பலன். நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த செத்தது என்ற வார்த்தைக்கு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அந்த சுய சகிப்புத்தன்மை. வசனத்தை படிக்கிறேன், இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க. அந்த ஒரு வசனத்திலேயே, ஒரே வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, எக்ஸால்டட். சத்தமாக சொல்லுங்க, எக்ஸால்டட், சத்தமாக சொல்லுங்க. அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது தமிழில், ஆங்கிலத்தில் இந்த தமிழ் ஆங்கிலத்தில் இருக்கிற தமிழில் இல்லை. 25, காக்கிறவன் சிநேகிக்கிறவன் இழப்பான், வெறுக்கிறவன் பெறுவான். தமிழ் இருக்குதா? சிநேகிக்கிறவன் இழந்து போவான், வெறுக்கிறவனோ. இத்தனை அருமையான வார்த்தை இல்லை. அதை சிநேகிக்கிறவன் என்ன செய்வான் உங்களை புரிய நினைக்கிறேன். எதையெல்லாம் நீங்க சிநேகிக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு ஒரு நாள் போயிடும், வாட் எவர் இட் மேபி. தமிழ் புரியுதா? அதுக்காக நான் கணவன் மனைவி சொல்லலை. எதெல்லாம் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீங்களோ, உலகம், உலகத்தின் காரியங்கள், சீரியல், திரைப்படம், ஆடம்பரங்கள், ஏதோ ஒன்று இருக்கலாம். பாருங்க, எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற கவர்ச்சி உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கிற கவர்ச்சி எனக்கு கிடையாது. என்னை கவர்ந்து கொள்வதற்கு வேற மாதிரி இருக்கும், உங்களை கவர்ந்து கொள்வதற்கு வேற மாதிரி இருக்கும். இழுப்பு சக்தி என்பது ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சில சீரியல் பகல் அந்த தலை உடஞ்சிரும், புரிய மாட்டேன்ல. திரும்ப சொல்லுகிறேன், அதை இழந்து போங்க. நீங்கள் அதாவது ஜீவகாலமாய் தேவங்களை காத்துக்கொள்ளுவார். ஆனால் அந்த இழப்பதற்கு மனசு இல்லையே. ஒரு அரை மணி நேரம் என் தூக்கத்தை, அரை மணி நேரம் என்னுடைய சுகத்தை, என்னுடைய இன்பங்களை அந்த இழந்து போவதற்கு யாருக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்குமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதா விருப்பம். அதை மாற்றி படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பர். வில் யூ லாஸ், ரெண்டு வார்த்தை போடு, யூ வென் யூ லவ் இட் யூ வில் லூஸ் இட், வென் யூ ஹேட் இட் யூ வில் கீப் இட். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வென் யூ லவ், அது எது வேணா இருக்கலாம். மனந்திரம் சொல்றேன், பணம் 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 தேவைதான். இது இது கூட அப்ளை ஆகும். அது ரொம்ப லவ் பண்ணீங்கன்னா அதை மட்டும் ஒரு நாள் போயிடும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பணம் தேவை, காசே தான் கடவுளடா. பணம் தேவை, பட் இட் இஸ் எ நீட், பட் இட்ஸ் நாட் த கிரீட். அது தேவை ஆனால் இச்சையாக இருக்கக்கூடாது எதுவுமே. இதுதான் எனக்கு தேவை. சில பேர் பார்க்குறேன், அந்த வாசனை இருக்கணும், புரியுதா உங்களுக்கு? அது இருக்கணும், அது இருக்கணும். தேவ கிருபையினாலே அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை, புரியவே இல்லை. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எங்கெல்லாம் போகிறோம், என் கூட ஒன்று வருது, கேரட் பீன்ஸ். நான் போகிற இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன். இன்னைக்கு கூட வந்துச்சு, என் கூட அது, இன்னைக்கு கூட்டத்தில் கூட, நேற்றும் நேற்று என் கூட வந்துச்சு, இன்றைக்கி என் கூட தான் வருது. அது நான் எங்கெல்லாம் போகிறேன், கொரியா போனால் கூட என் கூடவே வருது. அது எனக்கு அது புரியவே இல்லை. அது என்ன கேட்குறியா? ரைட், அவனுக்கு சொல்லுவாங்க, அவங்களை கேளு. வென் யூ லவ் இட் யூ வில் லூஸ் இட். நான் சொல்ல கோச்சிக்க மாட்டீங்களே. வென் யூ லவ் த ஜாப் யூ வில் லூஸ் த ஜாப். அதுக்காக வேலை என்ன வெறுக்கணும் சொல்ல மாட்டேன். லவ் யூ வில் ஜாப், நேசிங்க, ஆண்டவருக்கு பின்னால் வைங்க. நான் 3 F சொல்ல விரும்புகிறேன். 3 F கவனிங்க. காட் பிஃபோர் யுவர் ஃபேமிலி, காட் பிஃபோர் யுவர் ஃபேமிலி, காட் பிஃபோர் யுவர் ஃபைனான்ஸ், காட் பிஃபோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அது போட முடியுமான்னு தெரியல. 3 F, காட் பிஃபோர் மை ஃபேமிலி, என் குடும்பத்து. தேங்க்யூ. சொல்லுங்க, தேவன் தான் என் குடும்பத்துக்கு முன்னால் யார் தான்? முதல்ல தேவன், அப்புறம் தான் குடும்பம். இது ஏற்புடையதா என்றால் ஏற்புடையது. தேவன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய பணம். தேவன், அதுக்கப்புறம் தான் நண்பர்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஃபைனான்ஸ் வந்து முன்னால் வருது, காட் பின்னால் வரார். புரியல? பணம் முன்னால் வருது, தேவன்
நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சோறு போடுவீங்களா பாஸ்டர், இவ்வளோ கடை இருக்குது, நான் மூணு பொண்ணு வச்சுக்கிறேன். ஹலோ, எல்லோரும் பயமுறுத்துனாங்க, மூணு பொண்ணு, நீ என்ன பண்ணுவியோ தெரியல, கல்யாணம் பண்ணுவியா இல்லை அவங்களே பண்ணிப்பாங்களா என்னடி பார்க்குறீங்க? பிறக்கும்போதே எப்படி சொல்லுவாங்க, மூணு பொண்ணு உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. வரவங்கள்லாம் மூணு பொண்ணுங்க, வீட்டிலே ஒரு நாலு பொண்ணுங்க, ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரோ? புரியுதா உங்களுக்கு? வரவங்கள்லாம் இதுதான் வந்து ஜெபம் பண்ண சொன்னேன், ஐயோ மூணு பொண்ணுங்களா பாஸ்டர், கத்தை தான் நடத்தணும் உங்களை, அவர் தான் நடத்துகிற, இப்போ நீங்களாம் நடத்துறீங்க என்ன? புரியுதா உங்களுக்கு? என் கூடவே நாலு பேர் எங்கள் வீட்டிலையே, என்னப்பானே இங்கே மூணு அங்கே ஒன்று, அதை நான் தான் பண்ணேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, கவனிங்க, அவரை முன்னால் வைங்க, மூணுத்தையும் அவர் பார்த்துப்பார், குடும்பத்தை, உங்கள் பொருளாதாரத்தை, எல்லாரும் அவர் பார்த்துப்பார். கவனிங்க, இவர்களுக்காக அவர்கள் அவரல்ல, அவருக்காக தான் இவர்கள். யாருக்காக தான்? மன்னிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நோட்டீஸ் கொடுக்கட்டும், உங்கள் வீடு ஏறி வரட்டும், தட்டு நிறைய பழம் வச்சு கொடுக்கட்டும், சொல்லுங்கள். எப்போ கர்த்தர் தான் முன்னால், அப்புறம் தான் அந்த பழம்லாம் பின்னால். பழம் வாங்கிக்கிறேன், தட்டு வாங்கிக்கிறேன், ஆனால் கர்த்தர் முன்னால் அங்கே போயிட்டு எங்கே வரேன் நான் சொல்ல போகிறீங்களா? அப்படி இருந்தால் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, கேன் யூ புட் தட் வேர்ட் எக்ஸால்டட், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கு உதாரணம் ரட்சகர் இயேசு. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவுடைய முழங்கால் முடங்கும்படி எல்லா நாமங்களுக்கும், அன்னைக்கு அவர் அவன் சொன்னாங்க, பெயல் செபுல் சொன்னாங்க, பெச்சாரின் மகன் சொன்னாங்க, உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் இன்னைக்கு ஆராதிக்கப்படுகிறார். கோடி 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 ஜனங்களை அவர் ஆராதிக்கிறாங்க. கோடிக்கணக்கான பிற வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. தீயவன், திருடன், கொலைபாதகன், விபச்சாரக்காரன், வேசி கள்ளன், திரைப்பட நடிகர்கள், அத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆட்டோ சங்கர், அவன் கெட்டவன் நல்லவன் அடுத்த விஷயம். எத்தனையோ பேர், எத்தனையோ கொடியவர்களையும், தீயவனையும், கொலைகாரர்களையும், கொள்ளைக்காரர்களையும், நக்சல் பாரிகளை கத்தர் மாத்திருக்கிறார். எத்தனை நக்சல் பாரிகளை கத்தர் பீகாரில் அகஸ்டன் ஜெமக்குமார் ஊழியத்தில் கத்தர் மாத்திருக்கிறார். எத்தனை 21 கொலை பண்ண ஒருத்தன் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான். இதெல்லாம் யாரால் தெரியுமா? அவர் உயர்த்தப்பட்டார். ஆமென் சொல்ல பண்ணுங்க. உங்களையும் தேவன் உயர்த்துவார். உங்கள் பாடுகள் கொஞ்ச காலம் தான். சிலுவையின் கற்றுக் கொடுக்கிற பாடம் தெரியுமா? மகனே, நான் பாடுபட்டேன், ஆனால் உயர்த்தப்பட்டேன். நீயும் கொஞ்ச நாள் பாடுபடுவேன், ஆனால் யாரை முன்னாளவை? என்ன முன்னாளவை? ஒன்ஸ் அகேன் அந்த 3F, என்ன முன்னாளவை? உன் பணத்துக்கு முன்னால், ஐ மீன் உன்னை பணம் சொல்லும்போது உன்னோட தொழில் வேலை எல்லாமே, உன்னோட ஃபைனான்ஸ் பாருங்க. ஒரு காலத்தில் எனக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை, இப்படி ஆயினும் சம்பாதிக்கணும், பெரியாளை வரணும், அதுக்கு ஒரு குரல் வேற சொல்லுவேன், தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தியில் தோன்றில் தோன்றாமல் நன்று. அதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது. அது தராத ஒரு புகழை சிலுவை எனக்கு தந்தது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது தராத ஒரு புகழை சிலுவை எனக்கு தந்தது. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், நான் பேசின அந்த 36 சிலுவை தியானத்தை படி கொஞ்ச நேரம் கேட்டேன். அது ஆண்டவர் தான் பேசினார். ஐ நெவர் லேர்ன், ஐ நெவர் ஸ்டட், அதுக்காக ஒன்றும் இல்லை. இதுவரை கேட்கா சத்தியங்கள் 36 பிரசங்கங்கள், இது 37வது அவர் நினைக்கிறேன். நன்றி. சிலுவை கற்றுக் கொடுக்கிற 3வது பாடம் தாழ்மை. 25வது வசனம், 25வது வசனம், ஜீவனை வெறுக்கிறவன். சிலுவை கற்றுக் கொடுக்கிற பாடம் தெரியுமா? சிலுவை கற்றுக் கொடுக்கிற பாடம் எவ்வளவு வெறுக்க முடியுமோ. அதுக்காக எல்லாரும் வெறுக்கணும் சொல்ல, கணவன் மனம் அப்படி இல்லை, அது நல்லா போடுறது. யாரை வெறுக்கணுமா? அந்த வசனம், தமிழ் வசனம். கவனிய, மனைவி அல்ல, கணவனை அல்ல, பிள்ளைகளை அல்ல, உன்னையே அழகா பண்ணார். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்துடலாம். அப்புறம் சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்துவிடலாம். இவ்வளவு தீர்க்கதரிசனமான வார்த்தை இல்லை. உன்னையே வெறுத்து விட்டால், வெறுத்தவங்களாம் ஆமீன் சொல்லுங்க. இதான சந்தர்ப்பம், உன்னையே வெறுத்து விட்டால். கவனிங்க, ரொம்ப கஷ்டம் அது. சகிப்புத்தன்மை, என்னை குறை சொல்லும்போது, என்னை குற்றப்படுத்தும் போது, தேவையில்லாதெல்லாம் சொல்லும்போது, அதுதான் சகிப்புத்தன்மை. அதில் போடுறீங்க, கவனிங்க, வசனம் போடுங்களேன்.
வசனம். When you love something, you lose something. ஏற்கனவே சொல்லிட்டேன். கவனிங்க, உன்னை வெறுத்துட்டு போங்களேன், அது உங்களை தேடி வரும். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? இது வேணான்னு சொல்லுங்க, உங்க பின்னாலே வரும். அது புரியுதா உங்களுக்கு? நான் உண்மையாக சொல்லியிருக்கேன் ஆண்டவர் விட்டேன். ஆனால் அந்த காசெல்லாம் கொடுத்து எனக்கு எடுத்துடாதீங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை கொடுத்து கொஞ்சம் என்னை பிழைக்க வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ள. இப்படி ஒருத்தன் ஜோம் பண்ணுவானா? நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். காசெல்லாம் கொடுத்து எனக்கு எடுத்துடாதீங்க. புரியுதுங்களா? எனக்கு இன்னும் அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை மாற்றிடக்கூடாது. எனக்கு காசு கொடுத்து நான் அப்படி ஆகிடக்கூடாது. எனக்கு கிருபையை கொடுத்து என்னை கொஞ்சம் உயர்த்துங்க ஆண்டவரே, காசை கொடுத்து எனக்கு எடுத்துடாதீங்க. அதான் நீங்கள் காணிக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். தெரில சொல்லுங்க. வெறுக்கிறவன் சொல்லுங்க, வெறுக்கிறவனோ, ரொம்ப அழகாக இல்லை, வெறுக்கிறவன். கொஞ்சம் வாய்த்து சொல்லுங்களேன், வெறுக்கிறவன். அது எப்படிங்க? ஒன்று வேணான்னு சொல்கிறீங்க, அதுக்கு பின்னாலே வருமா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஆண்டர் வேணான்னு சொன்னால் ஆண்டர் உன்னை பின்னாடி வரமாட்டார். நீங்கள் அதாவது நல்ல, நீங்கள் உங்கள் விருப்பத்தை மாற்றிக்கூடாது. அதை நான் உலகத்தை வெறுத்தா உலகம் பின்னால் அப்படி வேண்டாம். நீங்கள் உன்னை வேணான்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது வேணாம், இது வேணான்னு சொல்லுவார் ஆண்டு பாப்பார். என்ன மகளே உனக்கு வேணாவா? இல்லை, நான் தரேன், இன்னும் வாழ்வை தரேன், இன்னும் சுகத்தை தரேன், இன்னும் மேன்மையை தரேன், இன்னும் கிருபையை தரேன், உனக்கு அழகை கூட கொடுக்குறேன். ஆனால் பாதுகாத்துக்க. புரியவே இல்லை. எப்படி காத்துக்க? அதுக்குன்னு ஒரு முக்கால் மணி நேரம் அங்கேயே புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு பத்து நிமிஷம், அப்படி ஒரு பத்து நிமிஷம், இல்லை இல்லை, உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். எப்படி போய் என்ன செய்ய? வேலையை தரேன், காத்துக்கொள். வாழ்க்கையை தரேன், காத்துக்கொள். நல்ல குடும்பங்களை தரேன், காத்துக்கொள். நல்ல வேலையை தரேன், காத்துக்கொள். நல்ல படிப்பை தரேன், காத்துக்கொள். நான் தருவதெல்லாம் இழந்து போவதற்காக அல்ல, காத்துக்கொள்வதற்காக. இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, தேவன் தந்த எல்லாவற்றையும் நாம் இழந்து போயிட்டோம். உண்மையா இல்லையா? அவர் தந்த வாழ்வை இழந்துட்டோம், அவர் தந்த அபிஷேகத்தை இழந்துட்டோம், அவர் தந்த கிருபைகளை இழந்துட்டோம், அவர் தந்த தெய்வீக ஞானத்தை இழந்துட்டோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? அவர் தந்ததெல்லாம் என் அது என் வாழ்க்கையில் உண்மை. தேவன் தந்த பல கிருபைகளை இழந்து போயிட்டேன். அந்த அது பல காரணங்கள் உண்டு. அவசரம், அறியாமை, ஏதோ ஒன்று. எனக்கு நல்லாவே தெரியும் வேர் ஐ லாஸ்ட், நான் எங்கே இழந்தேன் என்பது எனக்கு தெரியும். அது எனக்குள்ள ஆண்டு சொல்லுவார், மகனே இங்கே இழந்துட்டேன், இந்த இடத்துல இழந்துட்டேன். உன்னுடைய தவறான தீர்மானம், தவறான வாழ்க்கை, தவறான அவசரம், இதெல்லாம் தான் இன்னைக்கு உனக்கு இந்த பிரச்சனை. ஆனால் திரும்ப சொல்லுங்க எதை? அந்த இங்கிலீஷில் போட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வார்த்தை. ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிள் டு கீப் இன் த மைண்டு. உள்ளத்தில் பதிப்பது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சொல்லுங்க, லவ் லூஸ் ஹேட். அந்த வசனம் போட்டிங்களே, ஆமாம், வென் யூ லவ் இட் யூ வில் லூஸ் இட், வென் யூ ஹேட் இட் யூ வில் கீப் இட். அதில் ஒரு அழகாக போட்டுருது, கவனிங்க. அந்த நீங்கள் வெறுக்கிறது நித்தியத்திற்கு பயன்படுமா? என்னங்க? நீங்கள் வெறுக்கிற ஒன்று, கவனிங்கள். ரொம்ப பேர் அதுக்கு விமர்சனம் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வாழ வேண்டிய வயசில் இப்படிலாம் இருக்கிறீங்க, சாமியாராக போயிட்டீங்க? இல்லை, அதில் பார்த்தீங்களா, வென் ஏட் சம்திங், அதில் ஒரு ஆங்கிலம் அழகாக தமிழ் விட அழகாக தான் போட்டிருக்குது. இந்த வெகுமதி எது வரைக்கும் வருமா? நித்திய ஆமீன். புரியுது உங்களுக்கு? நான் வெறுத்தது கொஞ்சம், எனக்கு அவர் தந்தது அதிகம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் வெறுத்தது கொஞ்சம், ஆனால் அவன் தந்ததெல்லாம் அதிகம். கொஞ்சம் எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பண்டிகைகள், நிறைய பேர் கொண்டாடுறீங்க, அது அடுத்த விஷயம். அதை வெறுத்துட்டு வெளியே வந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையே எங்கேயோ போயிடும். அதுக்கு நான் கொடுக்குற தலைப்பு என்னவென்றால், அன்பானுடைய காட் நாட் ஒன்லி எக்ஸால்ட், அந்த நான் சொல்ல வந்த வசனம் வெறுப்பது. அது பாருங்கள், ஏசு நிறைய வெறுத்தார், புகழை விரும்பலை, பேரை விரும்பலை. பாருங்கள், அவர் அற்புதம் செய்தார், திடீரென்று எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்மளாக இருந்தா, தம்பி நான் தாம்மா பண்ணேன், அடுத்துன்னு சொன்னார். இதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாதபடி கட்டளை இட்டார். ஒரு சொல்லக்கூடாதபடிக்கு இந்த காலமாக இருந்தால் ஒரு மைக் கொடுத்து, பிரதர் சொல்லுங்கள், ஐயா தலைமையில் கையை வச்சார், எனக்கு தலைவலி போச்சு. அது அனசன் மாத்திரை போட்டதில் போயிடும். என்னடி பார்க்குறீங்க? ஐயா தலைமையில் கையை வச்சார், எனக்கு வயிற்று வலி போயிடுச்சு. அதுவாக பெரிய அற்புதம். என் வாழ்க்கையை மாத்திராத தான் அற்புதம். ஆமீன். பாவியாக இருந்தேன், பசுத்தவனாக இருக்கிறேன். பைத்தியக்காரனாக இருந்தேன், இன்னைக்கு ஞானியாக இருக்கிறேன். அந்த தம்பி சொன்னார், ஒன்றுமே இல்லை,
அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லை. டெல்லியில் புரிய உங்களுக்கு குப்பை பொறிக்காத சாப்பிட்டாதான் எங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு கத்தர் அந்த நிறைய பேர் சொல்ல முடியும், நிறைய பேர் அடுத்த வேலை சாப்பாடு இல்லாத நிறைய ஊழியக்காரர்கள்லாம் இன்னைக்கு ஊரறிய உலகமறிய பிரபலமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப நெருக்கமானவர் லூக்கா சேகர், அடிக்கடி அவருடைய திருச்சபையில் ஊழியர் கூடைகளை பேசியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டம், ஏழ்மை வறுமை இல்லாமை. ஆனால் யோசித்து பாருங்கள், ஒன்றை ஆண்டவர் கொடுக்கும்போது உலகமே வரை இன்னைக்கு உயர்த்துகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சிலுவை கற்றுக் கொடுக்கிற நான்காவது பாடத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சரியாக சிலுவை கொடுக்கிற நான்காவது 26 வசனம். போதும், கொஞ்சம் ஆழமான சத்தியம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இனியும் இருப்பாய். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் வருவேன், உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவேன். நான் அதிலே சொல்ற பாருங்க, நான் எங்கே இருக்கிறோம் அதிலே பாருங்க, கடைசியில் பிதாவானவர் நான் இருப்பேன், நான் எங்கே இருப்பேன், பிதாவோடு இருப்பேன், உன்னையும் பிதாவோடு சேர்த்து கொள்ளுவேன். சிலுவை கொடுக்கிற நான்காவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்பார்களே, தகப்பனுடைய வீட்டிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது சிலுவை. அதை கொஞ்சம் மாற்றி போடுங்களேன், மை ஃபாதர்ஸ் ஆனர், மை ஃபாதர்ஸ் ஆனர். அதை கொஞ்சம் மாற்றி போடுங்க, மை ஃபாதர். அதாவது சிலுவை பிதாவின் கணத்துக்கு என்னை சொந்தக்காரனாய் மாற்றுகிறது. என்ன சொல்லுங்க, கொஞ்சம் மாற்றி, பிதாவின் கணத்துக்கு என்னை சொந்தக்காரனாய் மாற்றுகிறது, மை ஃபாதர்ஸ் ஆனர். அதை படித்து பாருங்க, அந்த 26 தமிழில் படிங்க. என்ன? எஸ், ஆமீன். ஹலோ, சிலுவை பிதாவின் கணத்திற்கு என்னை சொந்தக்காரனாய் மாற்றுகிறது. எல்லாம் எழுந்திருந்து சொல்லலாமா? எழுந்திருந்து, நம்பர் ஒன், எழுந்திருந்து. சிலுவை பாடுகளை சொல்லுகிறது. ஒன்றொன்று போடுறீங்களா? சிலுவை என்னை உயர்த்துகிறது, சிலுவை என்னை வெறுமையாக்குகிறது, சிலுவை என்னை, அதாவது தமிழில் வேறு மாதிரி போட்டிருக்குது, கம்மிங் ஒன் போட்டிருக்கிறேன், என்னை கனப்படுத்துகிறது. சாரி, கொஞ்சம் மாற்றி, என்னை கனப்படுத்துகிறது. சிலுவை 4 வசனம், சாரி 26 வசனம், 26 வசனம். பிதாவானவர், அது ரெண்டு வார்த்தை இருக்குது, ரெண்டு அதில் இன்னொன்று கூட இருக்குது. நான் எங்கே இருக்கிறேனோ, என்ன பாருங்கள் எல்லாரும், என்ன பாருங்கள் எல்லாரும், இன்னைக்கு நான் சிலுவையில் இருக்கிறேன், இன்னும் இந்த ஒரு 3 நாளில் எங்கே இருப்பேன், எல்லாம் ஆண்டவர் சொல்லுங்கள். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? சிலுவையில், பாடுகளில், போராட்டங்களில், நிந்தையில், அவமானத்தில், நிர்வாணியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 நாளில் அந்த வார்த்தையை படி போடுறீங்களா? இன்னும் ஒரு 3 நாளில் எங்கே, எங்கே அந்த வருஷம் என் பிதாவானவர். அப்போ இவர் எங்கே தான் போகிறார், இவர் எங்கே போகிறார், சத்தமாக சொல்லுங்க. ஆமீன். ஹலோ, உங்கள் பாடல் கொஞ்ச காலம்தான், உங்கள் போராட்டங்கள் கொஞ்ச காலம்தான். பிதா வீட்டுக்கு மட்டும் போகல, பிதா கணம் பண்ணப்படுகிற வீட்டுக்கு போகிறீங்க. God will honor you. சொல்லுங்கள், கணம் பண்ணுவார், கணம் பண்ணுவார். அவனை, எவனை? ஒன்று சொல்லுங்கள், பாடுகள். ஒன்று சொல்லுங்கள், பாடுகள். இரண்டாவது சிறுமைகள், வெறும் வெறுக்கப்படுது. இதெல்லாம் என்னை எங்கே கொண்டு போகுது? நாளைக்கு ஸ்பேஸுமே இன்றைக்கே அதை சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்கள், அந்த கீழ்ப்படிந்தார் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் பேசலாம். கீழ்ப்படிந்தார், அதை மட்டும் வாசிக்கலேன். கீழ்ப்படிந்தார், 26. அது ரொம்ப ஈஸியா? அது ரொம்ப ஈஸியா? பின்பற்றுதல் கடினமானதா லகுவானதா? பின்பற்றுதல், ஒரு ஊழியனை பின்பற்றுதல், ஒரு பெற்றோரை பின்பற்றுதல், புரியுது உங்களுக்கு, ஒரு தலைவனை பின்பற்றுதல், உண்மையான தலைவனை, ரொம்ப கஷ்டம். ஆனால் சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா, நான் கொடுக்குற தலைப்பு என்னவென்றால் ஒபீடியன்ட். உன் கீழ்ப்படிதல், கடைசியில் முடிக்க விரும்புகிறேன், உன்னை மகிமைக்குள்ளே கொண்டு செல்லும். உன்னை மகிமைக்குள்ளே, 28 வசனம், 28 வசனம். பிதாவே, எஸ், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இங்கும் மையப்படுத்துவேன், அங்கும் மையப்படுத்துவேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இங்கும் பாடுகள் மத்தியிலும் மையப்படுத்துவார்,
கண்ணை மூடி பரலோகம் போனாலும் மையப்படுத்துவார். இப்போ சிலுவை சொல்லுகிற சத்தியம் கொஞ்சம் போடுறீங்களா, தமிழ்லையா இங்கிலீஷ்லையா? பாடுகள், உயர்வுகள், வெறுமையாக்குவது, கணம் பண்ணப்படுது, கீழ்ப்படிதல், சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது பாடம் என்னை மகிமைக்குள்ள நடத்துகிறது. அழகான வசனம் இல்லை? இப்பொழுது என்ன சொல்லுங்க, அப்பொழுது, அப்புறம் இப்பொழுது, ரெண்டு வார்த்தை இருக்குதுல்ல, அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும். ஹலோ, நிகழ்காலத்தில் மகிமைப்படுத்துவார், வருங்காலத்தில் மகிமைப்படுத்துவார். என்ன எல்லாம் சொல்லுங்க, நிகழ்காலத்தில் மகிமைப்படுத்துவார், கவனிங்க, அப்பொழுதும் பாருங்க, இப்பொழுது மகிமைப்படுத்துகிறாரு, அப்பொழுது மகிமைப்படுத்துவார். உலகம் கொஞ்ச நாள் மகிமைப்படுத்தும், உங்களை வாழ அளவுக்கு தூக்கி உள்ளே கொண்டு போய் மேலே தொப்புன்னு போட்டுரும், ஆனால் என் பாடுகள் என்னை மகிமைப்படுத்தும். தலைமையின் போடுறீங்களா? சிலுவை பாருங்க, சிலுவையில் ஒரு மகிமை, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் சிலுவை, என் சிலுவையில் ஒரு மகிமை இருக்குது. என்ன சொல்லுங்க, என் சிலுவை மகிமை இருக்குது, இருக்குதா? என்னைய உணர்றீங்களா? தூக்கிப்பட ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை ஒரு அற்புதமாக என்றீங்களா? எனக்கு ஏன் இந்த பாடு ஆண்டவர், நான் ஒழுங்காக அதே மாதிரி இருந்திருப்பேன், புரியுதா? அந்த பழைய ஃபோட்டோ இருந்த மாதிரி இருந்திருப்பேன், என்ன கண்ணுக்கு மைய அழகு, அதெல்லாம் அப்படிலாம் இருந்திருப்பேன். இங்கே வந்துட்டு இவ்வளோ பாடுபடுறேன், இல்லை இங்கே வந்தனால தான் மகிமை, இங்கே வந்தனால தான் உயர்வு, இங்கே வந்தனால தான் கணம், இங்கே வந்தனால தான் மேன்மை, இங்கே வந்தனால தான் உலகமே உங்களை திரும்பி பார்க்குறோட கத்தர் மாற்றார். ஜெபம் இல்லாமா? சிலுவை கவனிங்க, உலகத்துக்கு ஒருவேளை இகழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு உங்களுக்கும் அது புகழ்ச்சி. உலகத்துக்கு ஒருவேளை சிறுமையாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு மகிமை. சிலுவை கற்றுக் கொடுக்குற பாடம் ஏன் தெரியுமா? அவர் அதனை மகிமைப்பட்டார், உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்பட்டார், அவர் மகிமைப்பட்டார். வானத்து சத்தம் உண்டாயிற்று, இன்னமும் மையப்படுத்த, இன்னமும் யோசித்து பார்த்தீங்களா? ஆயிரம் போர்ச்சவர் வந்தாலும், எத்தனை பொய் வந்தாலும், எத்தனை உயிர்த்தொழில் ஆயிரம் தில்லுமுள்ளு வந்தாலும், அவர் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமங்களுக்கும் அவரை உயர்த்தின அதே பிதா தேவன் உங்களை உயர்த்துவார். கொஞ்ச காலம்தான் பாடு, சரிங்க, கீழ்ப்படியுங்க, பின்பற்றுங்க, எல்லாம் சொல்லாமல் கீழ்ப்படிவேன், பின்பற்றுவேன், தேவனை கனம் பண்ணுவேன், ஒரு நாள் நான் மகிமைப்படுவேன். நல்ல தகப்பனே, இந்த முதல் நாளுக்காக நன்றி. சிலுவை எங்களை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரே, சிலுவை நீர் மகிமைப்பட்டீர். எங்களை மகிமைப்படுத்துகிற சிலுவையை நாங்களும் மகிமைப்படுத்த, வாழ்வில் மகிமைப்படுத்த, பேச்சில் மகிமைப்படுத்த, எங்கள் செயல்களில் மகிமைப்படுத்த, என்னை மகிமைப்படுத்துகிற சிலுவையை நான் மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த ஒவ்வொரு செயலும் மகிமையாக இருக்கட்டும், என் பேச்சு மகிமையாக இருக்கட்டும், என் செயல் மகிமையாக இருக்கட்டும், என் சிந்தை மகிமையாக இருக்கட்டும், என் வாழ்க்கை மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், என்னை மகிமைப்படுத்தின சிலுவையை நாங்களும் மகிமைப்பட உதவி செய்யும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும், அந்த புரிந்துகொள் எங்களுக்கு தாரும், அந்த மேன்மையை தாரும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். லார்ட் யூ பிளஸ் தம் லார்ட் அண்ட் கீப் தம், அவளை பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து இந்த சிலுவையின் ஆண்டவருக்கு சொந்தக்காராய் வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வரவு ரொம்ப மகிழ்ச்சி.